பாத பூஜை பண்ணுறார். இத்தனைக்கும் மெய்ப்பொருள் நாயனாருக்கு தெரியும் இது வந்து எதிரி நாட்டு அரசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த பாத பூஜை பண்ணும்போது தன்கிட்ட மறைச்சி வச்சுருந்த அந்த கத்தி எடுத்து அரசரை குத்திடுறான். இந்த சத்தம் கேட்ட உடனே வெளியில் இருக்கக்கூடிய காவலாளியான தத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய காவலாளி தன்னுடைய அரசர் இல்லையா பாதிக்க இது குத்திட்டாங்க இல்லையா, டக்குன்னு அந்த சிவனடியாரை வெட்டுறதுக்கு இப்படி வரும்பொழுது, நிறுத்து தக்கன் நிறுத்து, இவர் இவர் நம்மவர் அப்படின்னு, அதாவது சிவவேடம் பூண்டுட்டாங்க. எதிரியாகவே இருந்தாலும் சரி, தன்னை கொன்ன ஆளாகவே இருந்தாலும் சரி, இவர் நம்மவர், நம்ம வேஷம் போட்டு நம்ம ஆளுவர் சிவவேடம் பூண்டிருக்கார், இவரை வந்து எந்த விதமான பாதிப்பும் இவருக்கு வந்து உள்ளாகக்கூடாது, நீயே பாதுகாப்போடு நீ கொண்டு போய் ஊரினுடைய எல்லையில் அவரை வந்து பாதுகாப்பாக விட்டுட்டு எங்கிட்ட வந்து நீ அவர் நிம்மதியாக நல்லபடியாக பாதுகாப்பாக போயிட்டார்னு சொல்லு, அது வரைக்கும் என்னுடைய உயிர் போகாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதே போரில் தக்தன் போய் விட்டுட்டு திருப்பி வந்து அரசே இப்படி வந்தவன் அவர் வந்து பாதுகாப்பாக விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னதற்கு பிறகே அவருடைய ஆன்மா பிரியும்.